சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வேலுமணி அவர்கள் இங்கே சொன்னார்கள், நான் தான் வந்து அவருக்கு சீட்டு வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு. அதுல துணியெல்லாம் உண்மை கிடையாது, ஏதோ புகழ்ச்சியா அவர் சொல்றாரு. இதை முடிவு பண்ணது தலைவர் அவர்கள். இதை நான் ஏன் இப்ப தலைவர் அவர்களும் மூத்த கழக முன்னோடிகள் தான் முடிவு பண்ணாங்க. இதை ஏன் இப்ப நான் இங்க சொல்றேன்னா, அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வருது, அதுக்கு அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் வருது, நீங்க பாட்டு போட்டு விட்டு போயிருவீங்க, அப்புறம் நான் வீட்டுல இருக்க முடியாது. எனவே இது உண்மையான உழைப்புக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம், தலைவர் கொடுத்த அந்த அங்கீகாரம், அந்த உண்மையான உழைப்புக்கு கிடைத்த வெற்றி தான் இந்த சட்டமன்ற தேர்தல் வெற்றி. கிட்டத்தட்ட பொறுப்பேற்ற ஒரு 45-50 நாள் வேற எதுலையுமே சிந்தனை இல்லை, வெறும் இந்த கொரோனான்ற இந்த பேரிடரில் இருந்து நம்ம மக்களை எப்படி காப்பாற்றணும் இருந்த ஒரே சிந்தனையோடு தான் சுழன்று சுழன்று அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் அத்தனை அமைச்சர்களும் வேலை பார்த்துருக்குறாங்க. இப்போ ஓரளவுக்கு அதை கட்டுப்படுத்தியாச்சு. நம்முடைய அடுத்த குறிக்கோள் மக்கள் பணி. அதே மாதிரி இந்த மூன்றாவது அலை வரக்கூடாது, வரவிட மாட்டோம் அப்படின்ற அளவுக்கு நம்முடைய பணி இருக்க வேண்டும். அதற்கு பொதுமக்கள் ஆகிய உங்களுடைய ஒத்துழைப்பும் இருக்க வேண்டும். தெரியும், இந்த கொரோனாங்கிற பேரிடரில் ஒரே வழி வந்து எல்லாம் தப்பிக்கிறதுக்கு தடுப்பூசி தான். எனவே தலைவர் அவர்கள் தொடர்ந்து ஒன்றிய அரசில் சொல்லி தடுப்பூசியை தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அனைவரும் விழிப்புணர்வோடு அந்த தடுப்பூசியை போட்டுக்கொண்டு இந்த எங்கள் மயிலாப்பூர் அப்படின்ற இந்த இயக்கம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.